Disclaimer: this video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு மர்ம தேடல தான் தேட போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வீட்ல நடக்கக்கூடிய தினமும் நடக்கக்கூடிய மர்மத்திற்கான விடையை தேடி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் அந்த மர்மம் என்ன, அந்த அமானுஷ்ய சக்தி எதற்காக அந்த வீட்டை ஆட்கொள்ளுது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம். ஒரு அமானுஷ்ய சக்தி ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஆட்டி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அந்த வீட்டை விட்டு வெளியேற்றுது. எதனால் அந்த அமானுஷ்ய சக்திக்கு இவ்வளோ கோபம், அந்த அமானுஷ்ய சக்தி எதனால் இந்த செயல்களை செய்யுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அமானுஷ்யம் அப்படின்னாவே பயங்கரம் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அமானுஷ்யம் பல அற்புதங்களை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யாது. அமானுஷ்யங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா அபசமமான விஷயங்களை தான் செய்யுமே தவிர நல்ல விஷயங்கள் செய்ய வாய்ப்புகள் இல்லை. அமானுஷ்யம் அப்படின்னாவே அது ஆத்மாக்களை குறிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிறைய ஆத்மாக்கள் வந்து புண்ணிய ஆத்மாக்களாக இருக்காங்க, நிறைய ஆத்மாக்கள் வந்து அமானுஷ்ய ஆத்மாக்களாக இருக்காங்க. அப்படி அமானுஷ்ய ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அந்த வீட்டை விட்டு வெளியேற்றுது. யார் அந்த அமானுஷ்ய ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு சேர்ந்த கருணாகரன் அப்படிங்கிற ஒரு நபர் நம்ம சப்ஸ்கிரைபராக வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து அதிர்ச்சியும் பேரதிர்ச்சியும் ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, கருணாகரனுடைய தந்தையார் இறந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் நடந்ததாக அவர் சொல்கிறாரு. கருணாகரனுடைய தந்தையார் உடல்நலக்குறைவாக இருக்கிறாரு. அவர் இறந்த சில நாட்களிலேயே பல அமானுஷங்கள் நடைபெறுது. எதனால் இந்த அமானுஷங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிறைய பூஜைகளும் புனஸ்காரங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பூஜைகள் செய்து கட்டுகள் போட்டு அவருடைய தந்தையை வீட்டை விட்டு வெளியே நிறுத்துவதற்காக நிறைய செயல்கள் அவர் செய்ய முன் வர்றாரு. ஏன் தந்தையோட ஆத்மாவை அவர் வெளியே நிறுத்தணும்னு நினைச்சார் அப்படின்னா, அவங்க வீட்டில் நைட்டானா, அதாவது இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரங்கள் கீழே விழுவதும், நிறைய ஆழ்மா நடமாட்டங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரியும், நிறைய அலற சத்தங்கள் கேட்குற மாதிரியும் அவருடைய வீட்டுக்குள்ளே கேட்குது. இதை கேட்ட அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவி, குழந்தைகள், அவங்களுடைய அம்மா எல்லாமே பதறாங்க. அவங்க ஆரம்ப காலகட்டங்களில் நினச்ச விஷயம் என்னென்னா, இது நம்ம தந்தையுடைய ஆத்மா கிடையாது, நம்ம தந்தை நம்மளை வாழ வைப்பாரே தவிர நம்மளை அழிக்க நினைக்க மாட்டார், நம்மளை பயமுறுத்தவோ துன்புறுத்தவோ தந்தை நினைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஆணவத்திலையும் ஒரு தைரியத்திலையும் அவங்க இருக்காங்க. அப்படி இருந்த காலகட்டங்களில் ஒரு நாள் கருணாகரன் கண் முன் அவங்க தந்தையுடைய உருவம் வந்து நிற்கிது. இது உண்மையில் சாத்தியமா, உண்மையிலேயே ஆத்மாக்கள் உருவமாக வந்து நிற்பாங்களா அப்படிங்கிற கேள்வி அவருக்கு எழுந்தது. அந்த கேள்வி எழுந்த ஒரே நொடியில் அவர் வந்து என்ன தொடர்பு கொள்கிறாரு. அப்போ அவர் கேட்ட ஒரு விஷயம், ஆத்மாக்கள் நேரில் வர வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் என்னிடம் முன் வச்சார். நான் சொன்ன விஷயம், எல்லா ஆத்மாக்களும் நம்மிடம் முன்னாடி வந்து நிற்காது, நம்மளை வந்து பார்க்கக்கூடிய சக்தியும் எல்லா ஆத்மாக்களுக்கும் கிடையாது. ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் நிழலாகத்தான் வருவாங்களே தவிர அவங்களுக்கு உடல் கிடையாது, உருவம் கிடையாது அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதற்கு அவர் சொன்ன விஷயம் என்னை பேரதிர்ச்சி ஏற்பட்டது, என்னை தூக்கி வாரி போட்டது. இல்லை, சத்தியமாக என் தந்தை வந்து என் முன்னாடி நின்னார் அப்படின்னு அவர் வந்து அடித்து சொல்கிறாரு. எப்படி ஒரு பெரிய அதிர்ச்சியும் குண்டையும் அவர் தூக்கி போட்ட அந்த நொடியில் பல அமானுஷ்யங்கள் அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த வீட்டில் அவங்களால இருக்க முடியல. அந்த வீட்டை அவங்க காலி பண்ணி வெளியேறாங்க, வேற வீட்டுக்கு, வாடகை வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. இந்த சொந்த வீட்டை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததை மறைச்சு ஒருத்தவங்களை அந்த வீட்டில் வாடகைக்கு குடி வைக்கிறாங்க. வாடகைக்கு குடி வச்சவங்களுக்கு பெரிய பெரிய பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பால் காய்ச்சி அந்த வீட்டில் குடியேறி அந்த இரவு தூங்கும் பொழுது அவங்களுடைய தூக்கத்தில் எழுந்து தண்ணி குடிக்கிறதுக்காக அவங்க வெளியில் வர்றாங்க. பெட்ரூம்லேருந்து கதவை திறந்து வெளியில் வர்றாங்க. வெளியில் வரும்பொழுது ஒரு உருவம் அவங்க முன்னாடி தண்ணி டம்ளாரோடு நின்றுட்டு இருக்குது. அதை பார்த்து அவங்க அதிர்ச்சியில், பேரதிர்ச்சியில் அவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு நொடி கலங்கி அவங்க வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்பொழுது நம்ம நம்பலாமா வேண்டாமாங்கிறது நமக்குள்ளே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் இதை தெரிஞ்சுக்கணும் ஆர்வமும் நமக்கு அதிகமாகுது.
ஆமாங்க, இந்த தேடல்ல நம்ம பயணிக்கும் போது நடந்த விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுதும் இன்னும் பெரிய அதிர்ச்சி நம்ம காத்துட்டு இருந்தது. ஆமாங்க, கருணாகரனுடைய தந்தையோட இறப்பு சாதாரண இறப்பு கிடையாது. அந்த இறப்புல மர்மங்கள் இருப்பதாகவும் அந்த இறப்புக்கு காரணமான சில பேர்களை தேடி அந்த ஆத்மாக்கள் இருப்பதாகவும் ஒரு பூசாரி சொல்றாரு. இது உண்மையிலேயே சாத்தியமா? இந்த விஷயம் நடப்பதற்கான காரணம் என்னங்கிறது இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு பதில தான் இருக்கு. உண்மையிலேயே அவருடைய இறப்புல மர்மங்கள் இருக்கும் பட்சத்துல தான் அவர் அந்த வீட்டை தேடி வர்றாரு. இல்லைன்னா அவர் அங்கே வர்றதுக்கான காரணங்கள் கிடையாது. ஏன்னா ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் ஆத்ம நிலையை தேடி அவங்க போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு அவங்க தேடி வர்றாங்கன்னா நிச்சயம் அவருடைய இறப்புல மர்மங்கள் இருக்கிறதா அவர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் அவரை கம்யூனிகேட் பண்ணி பேச முடியுமா, இது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ சரி, நம்ம கம்யூனிகேட் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம கோஸ்ட் பாக்ஸ் மூலயமா அதை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது இன்னும் 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 பெரிய எதிர்ச்சி நமக்கு காத்துக்கிட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மா கோஸ்ட் பாக்ஸில் வந்து பேச தயாராக இல்லை. ஏன்னா கோஸ்ட் பாக்ஸே ஒரு மாதிரி சத்தம் போட்டு அந்த பாக்ஸில் பல விதமான அமானுஷ்ய சத்தங்கள் வந்துச்சு. ஆனால் அவருடைய குரல் வரவும் இல்லை, அவர் பேசவும் இல்லை. பேச தயாராக இல்லை. எனக்கு தேவை ஒரே ஒரு நீதி, அதை தேடித்தான் நான் போயிட்டுருக்கேன். என்னை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு அந்த ஆத்மா சொல்லும் பொழுது நம்ம யாரும் இன்னும் பண்ண முடியாத சூழ்நிலையில் நிற்கிறோம். இப்படி அமானுஷிய ஆத்மாக்களும் நல்ல ஆத்மாக்களும் இந்த பூமியில் வளமத்துட்டு இருக்க காலகட்டங்களில் நாம் வாழும் நாட்கள் குறைவு என்பதை நம்ம உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை என்று முடியும் என்று நமக்கு தெரியாது. முடியும் வரை அன்போடும் பாசத்தோடும் உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்கள் வாழ்ந்து நம்ம வென்று இந்த பூமியை விட்டு போவோம், புனித ஆத்மாவாக மாறுவோம்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் கதிர். இந்த கதையோட தொடர்ச்சி இன்னமும் இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.